நீங்க வேல்யூ பண்ண சாப்பாடு, புருஷன், பொண்டாட்டி, புள்ள, வேலை, வீடு, வாசல் வசதி, பணம், காசு, பேரு, புகழ், இது எல்லாமே கண்டிஷன்டு. கண்டிஷனே இல்லாதது டிவைன். ஆனா உங்களுடைய கண்டிஷன் பூரா கண்டிஷனிங்லயே இருக்கு. இதுதான் வேணும்ன்றதுல இருக்கு. அதுலதான் இம்பார்ட்டன். நீங்க இறைவன் வேணும்னு சொன்னாலும் இறைவன் வேணும்ன்ற அந்த உத்வேகம் 2% தான் இருக்கு. வாய் சொல்லுது எனக்கு இறைவன் வேணும்னு சொல்லுது, இது அது சொல்ல மாட்டேங்குது, அது வேற எல்லாம் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண, அடுத்த அச்சய திருதிக்கு இன்னொரு 10 பவுன் எடுத்துடலாம்ல சொல்லுது. அது பண்ணக்கூடிய எல்லா கெட்டதுலையும் இருக்கக்கூடிய நல்லதை பார்த்து பெருமை பீத்திக்கிறீங்க. நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். ஏன் ஒரு மலையிலேருந்து கீழே குதிக்கும் போது 100% நீ இறைவன் காப்பாற்றுவார், குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றுவார், 200% நடக்கும், ஒரு காயம் கூட இல்லாமல். ஆனால் ஒருவேளை காப்பாற்றலைன்னா அப்படின்ற அந்த கேள்வி 0.1% இருந்ததுன்னா காப்பாற்ற மாட்டார். சரணம், நான் 4 வருஷமாக பரம்பொருள் யோகம் பயிற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கொடுத்த மகாவிஷ்ணு குருஜிக்கு ஆத்மார்த்தமான நன்றி. இந்த பயிற்சி வந்து அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே போய் சேர நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பயிற்சி மூலமாக நான் வந்து நிறைய மாற்றங்களை வந்து என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அதற்கு கோடான கோடி நன்றி. இந்த மாற்றங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிகழணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மகாவிஷ்ணு குருஜியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குருவே சரணம். இப்ப நீங்க வேல்யூ பண்ண சாப்பாடு, புருஷன், பொண்டாட்டி, புள்ள, வேலை, வீடு, வாசல் வசதி, பணம், காசு, பேரு, புகழ், இது எல்லாமே கண்டிஷன்டு. கண்டிஷனே இல்லாதது டிவைன். ஆனால் உங்களுடைய கண்டிஷன் பூரா கண்டிஷனிங்லேயே இருக்குது. இதுதான் வேணுன்றதுல இருக்குது. அதில் தான் இம்பார்ட். நீங்கள் இறைவன் வேணும்னு சொன்னாலும் இறைவன் வேணுன்ற அந்த உத்வேகம் 2% தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பொருள்லாம் வேணாம்னு சொன்னாலும் பொருள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரேவிங் 98% இருக்குது. வாய் ஒன்று சொல்லுது, இங்கே ஒன்று சொல்லுது. புரியுதா? புரியுதா? புரியல நான் சொல்லுது. வாய் சொல்லுது எனக்கு இறைவன் வேணும்னு சொல்லுது, இது அது சொல்ல மாட்டேங்குது, அது வேற எல்லாம் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னா அடுத்த அச்சய திருதிக்கு இன்னொரு 10 பவுன் எடுத்துடலாம்ல சொல்லுது. அது அது மாத்தி பேச மாட்டேங்குது, அது ஏமாத்துது, அது உங்களவே ஏமாத்துது. நீங்க வேற உங்களை ரொம்ப நல்லவன் வேற நினைச்சிட்டு, நான்லாம் என்னை ரொம்ப கெட்டவன் நினைக்கிறதுனாலதான் நான் எந்த நல்லது பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய கெட்டதை பார்த்து திருத்திக்கிறேன். புரியுதா? நான் என்னை ரொம்ப கெட்டவன் நானே நீ நினைச்சுக்கிறேன். அதனால என்ன பண்றேன், என்ன நல்லது பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய கெட்டதை, என்ன நான் தான் கெட்டவனாச்சு, அப்ப எது கெட்டதுன்னு பாக்கணும், பாக்கணும் தானே. அப்ப எது கெட்டதுன்னு பார்த்து நானே திருத்திக்கிறேன், என்னை நானே ரீஃபைன் பண்ணிக்கிறேன். தன்னை ஆராய்ந்து 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 சரிபடுத்திக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை ரொம்ப நல்லவன் நினைக்கிறீங்க, அதனால என்ன பண்றீங்க, பண்ணக்கூடிய எல்லா கெட்டதுலையும் இருக்கக்கூடிய நல்லதை பார்த்து பெருமை பீத்திக்கிறீங்க. நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். ஏன் நல்லவன்ற டேக்லைனு, நல்லவன்றதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படும். அன்றே நான் அதை செய்தேன், இன்று நான் இதை செய்தேன், இங்கே வர்றவனுக்கு இதை இந்த நல்லது கொண்டு வந்தேன், அங்கே வர்றவனுக்கு அந்த. ஏன்னா உங்களுக்கு அந்த டேக் வேணும். டேக் வேணும்னா எக்ஸாம்பிள் வேணும். எக்ஸாம்பிள் வேணும்னா வாழ்க்கையில் ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, பண்ணுறதே இந்த டேக் லைனுக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன ஏதாவது ஆகாய தத்துவம்னு சொன்னேன்னா, இல்லை வந்து வேறு ஏதாவது பஞ்சபூத தத்துவம் பேசுனா, ரொம்ப சிம்பிளான மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் ஃபோக்கஸ் இறைவன் மேலே 100% இல்லை, அதனால் இறைவன் உங்களுக்கு வரல. நீங்கள் எப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் 100% இறைவன் மேலே திரும்புதோ அப்போ இறைவன் உங்கள் பக்கம் திரும்பிடுவார். நீங்கள் என்னை ஏமாற்றலாம், கடைக்காரனை ஏமாற்றலாம், ஊரில் இருக்கிறவனை ஏமாற்றலாம், புருஷனை ஏமாற்றலாம், பொண்டாட்டி ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. அந்த ஆளுக்கு தெரியும், 100% அந்த ஆளுக்கு தெரியும் நீங்கள் அவனை லவ் பண்ணுறீங்களா இல்லையான்றது. நீங்கள் உண்மையாக லவ் பண்ணாமல் அவன் க்ரீன் சிக்னல் காட்ட மாட்டான். அவனுக்கு 100% தெரியும் நீங்கள் அவனை லவ் பண்ணுறீங்களா இல்லையான்றது. நீங்கள் டைம் பாஸ்க்கு அவனை கூப்பிட்றீங்களா? எங்க நம்மளே கண்டுபிடிச்சிடறோம். ஒருத்தன் வந்து தேவைக்கு வரானா, இல்லை உண்மையான அன்புல வரானா, இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கா, இல்லை நம்மளை அழிக்க வரானான்றது அவன் பேசுறதுல நமக்கே தெரியுது. கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த சுத்த பிரம்மத்துக்கு நீ உண்மையாவே லவ் பண்றீங்களா இல்லையான்ற விஷயம் தெரியுமா தெரியாதா? அதனாலதான் சொல்ற, உருப்படியா லவ் பண்ணுங்கன்ற. கண்டுபிடிச்சிருவாரு, மாட்டிப்பீங்க. நீ எந்த அளவுக்கு ஒரு பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பொருள் கிடைக்கும்.
நீ எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இறைவனுக்கு கடைசி லெவலில் கடைசி கேட்டகரியில் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. எப்படி வந்து இறைவன் உங்கள் கண்ணு முன்னாடி வருவார்? வருவாரா? சொல்லுங்க, வருவாரா? எப்படிங்க வருவார்? எங்க இருந்துங்க வருவார்? இது என்ன பெரிய இந்த நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி மாதிரி மாபெரும் யோக ரகசியமா? மாபெரும் சிம்பிள் மேட்ரு, நீ என்ன கூப்பிடல, நான் வரல, அவ்வளவுதானே? பாஞ்சாலியினுடைய சேலையை பிடிச்சி இழுத்தது யாரு? சத்தியமா நான் இல்ல சார்ன்றீங்களா? சொல்லுங்க யாரு? துரியோதனன் தானே? துரியோதனா அவங்க அண்ணனா அவங்க அப்பனா? யார் இழுத்தது? துரியோதனன் தானே? இழுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே அத சாரி வந்து நிறைய வருது. ஏன்னா வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு கிருஷ்ணர் வரல, ஆனால் இறைவனுடைய கருணை எவ்வளோ சாரி இழுத்தாலும் அது அவுந்து போய் விழுகலை. ஏன் விழுகலை? அது இழுக்கு இழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. தெரியுமா அந்த கதை? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த அந்த மேட்டர்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்குலாம் நியாயம் இருக்காயா? நீ பண்ணது நியாயமா தர்மமா? ஏன்ப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டுட்டு இருக்கு, உன்னை தானே நம்பி கூப்பிட்டேன், நீ ஏன் வரல? ஏய், முதல்ல யாரை கூப்பிட்டேன்? ஆமாம், முதல்ல தர்மரை கூப்பிட்டேன், வந்தானா? வரல. ரெண்டாவது யாரை கூப்பிட்டேன்? இதே மாதிரி பாஞ்சாலிக்கு எத்தனை புரிச்சேன், ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டுருக்கான், ஒருத்தன் கூட வரல. கடைசியில் யாரை கூப்பிட்டேன்? ஆமாம், கடைசியில் தான் உங்களை கூப்பிட்டேன். அதுவும் எப்படி கூப்பிட்டேன்? கிருஷ்ணாவான்னு கையை தூக்கிட்டு கூப்பிடல, கிருஷ்ணா வருவாரா வரலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தூணை இறுக்கமா புடிச்சுக்கிட்டே கூப்பிட்டாலாம், கிருஷ்ணா வரமாட்டியான்னு. அந்த தூண் மேல இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு என் மேல இல்லை, நான் ஏன் வரணும்னு கேட்டார் கிருஷ்ணர். என்ன புரியுது? கிருஷ்ணர் கொஞ்சம் கோபக்காரன்னு தெரியுது. அப்படி தெரியுதா? எப்படி தெரியுது உங்களுக்கு கிருஷ்ணர் ஏன் வரல? இந்த கதையிலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? இதை உங்களுக்கு நம்புற மாதிரி சொன்னால் ஒரு சம்பவம் செய்ய சொன்னால் வந்து புரியும். இயேசுநாதர் இறங்கி வர்றார். ஒரு அம்மா வந்து மாபெரும் புற்றுநோயால் அவதிப்பட்டு படுத்திருக்கிறாங்க. இயேசுநாதர் எல்லா பல பேருக்கும் நோயை குணப்படுத்திக்கிறார் அப்படின்ற தகவல் தெரிஞ்சோன்னே ஏன் நோயும் குணப்படுத்திட போறாருன்னு அந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம். இயேசுநாதர் பக்கத்தில் வராரு, அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இயேசுநாதருடைய அந்த ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அவங்க போட்டு அந்த அங்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, சைடில் போட்டிருப்பாங்க. அந்த அம்மா இயேசுநாதரை கூட தொடலை, பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கியை தான் தொடுறாங்க. தொட்ட உடனே ஒரு வைப்ரேஷன் படார்னு ஏதோ அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு அப்போவே அந்த புற்றுநோய் அந்த வினாடியே குணமாகிறது, கண்ணால் பார்த்த சாட்சி உண்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்களாம் கடவுள், நான் உன்னை காக்கவில்லை அம்மா, உனது விசுவாசம் தான் உன்னை ரட்சித்ததுங்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா? என்ன, நான் வந்தா தொட்டா இந்த நோய் சரியாகும், நீ 100% நம்பிட்ட, நீ நம்பிட்டனா அவன் செஞ்சுதான், வேற வழி இல்லை, நான் பரமபிதா அல்ல, அவனே பரமபிதாங்கிறார். இயேசுநாதர் என்றாவது தன்னை பரமபிதா என்று சொன்னாரா? ஹானஸ்டா பேசணும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே நான் தான் சொன்னார. ஏனெனில் தேவனே தம்முள்ள தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் தேவனே தம்முள்ள தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் அ டூவர்ன்றாங்க. நீ எதையும் செய்யவில்லை, உனக்கு எழும் எண்ணமும் அவன் தான், உனக்கு நீ செய்யும் செயலும் அவன் தான் சொல்றாங்க. இறைவன் பெயரை ஏன் சொல்லணும்? இறைவன் பெயரை சொல்ல சொல்ல ஒரு மேஜிக் நடக்கும்ன்றாங்க பைபிள் வசனம். எல்லா திருமுறைகளும் எல்லா பைபிளும் திருக்குறானும் சரி, இப்போ மற்ற மதம் எல்லாம் ஒன்றதான் சொல்லுது, அன்பு கருணையை தான் மாத்தி மாத்தி பேசுறாங்க. என்ன, நீ வற்றாத நீருற்றை போலவும், என்ன சொல்றாங்க, நீ வற்றாத நீருற்றை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாயின்றாங்க. எப்போ? இறைவன் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது.
பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.